வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம் இது வள்ளலார் வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது அப்படின்றது தமிழ தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு முகாம் இல்லை வேலைவாய்ப்பு ஆன்லைன் ஜாப் ஃபேர் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் ரொம்ப நாளாக நம்மளோட யூடியூப் சேனலில் வேலை வாய்ப்பு முகாமை பற்றி போட முடியாத சூழ்நிலையில் நம்ம இருந்தோம் காரணம் உங்களுக்கே தெரியும் ஊரடங்கு அப்படின்றதால நிறைய பேர் ஒரே இடத்துல கூடுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு ஆனால் தமிழக அரசு அப்படின்றது முதல் முறையாக ஆன்லைன் ஜாப்ஃபேர் அப்படின்றத வேலை தேடுகிற இளைஞர்களுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த வாய்ப்பில் எப்படி நம்ம பயன்படுறது இதை தமிழ்நாடு அரசு எந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா நடத்துறாங்க யார் யார் யாரெல்லாம் பங்கு பெற முடியும் எந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் வராங்க என்ன படிப்பு படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் எப்படி இந்த ஆன்லைன் ஜாப் ஃபேர் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் முழுசா சொல்ல போகிறேன் இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்றதால நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நீங்கள் எப்படி பயனடைய முடியும் உங்களுக்கான வேலைகளை ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்றத நீங்கள் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பதிவு செய்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு அப்படின்றது வேலை வாய்ப்புகளை அளிக்கக்கூடியதற்காகவே வேலைவாய்ப்பு மையம் அப்படின்றத ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திக்கிட்டு வராங்க அந்த வேலைவாய்ப்பு மையம் மூலயமா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜாப்ஃபேர் அதாவது இணையதள வேலைவாய்ப்புக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட நேரடியாக சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு அதிகாரியாக இருக்கக்கூடிய கலைச்செல்வம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் அப்படி தான் நம்மக்கிட்ட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம் இதில் என்னென்ன படித்தவங்கள்லாம் இந்த ஜாப்ஃபேரில் அதாவது ஆன்லைன் ஜாப்ஃபேர் மூலிமா பயனடைய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இதை முழுக்க முழுக்க என்ட்ரன்ஸ் என்ட்ரி அப்படின்றது ஃப்ரீ அதாவது இலவசமான வேலைவாய்ப்பு முகாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதில் யார் யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாவது படித்தவங்க நம்பர் ஒன் பன்னெண்டாவது படித்தவங்க நம்பர் டூ எனி டிப்ளமோ மூணு வருஷம் பாலிடெக்னிக் டிப்ளமோ படித்த எந்த டிப் டிப்ளமோ படித்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் டிகிரியில் பார்த்திங்கன்னா பிகாம் முடித்தவங்க பிஎஸ்சியில் எனி ட்ரேடு படித்தவங்க அப்புறம் ஐடிஐயில் பார்த்தீங்கன்னா வெல்டர் ஃபிட்டர் கிரைண்டர் டர்னர் கேஸ் கட்டர் இந்த மாதிரி ட்ரேடு படித்தவங்களெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்றத தெளிவாகவே இன்டிமேட் பண்ணியிருக்காங்க சரி ஓகே எந்த மாதிரியான கம்பெனிஸ் இந்த ஜாப்ஃபேரில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிபோ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பங்கு பெறறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்டூர் ஃபுட்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இதில் பங்கு பெறறாங்க இந்த கம்பெனிக்கு தான் உங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்காக இந்த ஆன்லைன் ஜாப்ஃபேரை தமிழக அரசு நடத்துது அப்படின்றத தெளிவாகவே சொல்கிறேன் சரி இதுல வேலை கிடைச்சிதுன்னா எந்த மாதிரியான லொகேஷன்ல எனக்கான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்சியில் வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் ரெண்டாவது முசுரி அப்படின்ற லொக்கேஷன்ல வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா காங்கேயம் அப்படின்ற லொக்கேஷன்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதி செய்யப்படும் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி இந்த ஆன்லைன் ஜாப்ஃபேர்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை தட்டி செல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆன்லைன் ஜாப்ஃபேர் அப்படின்ற காரணத்தால் உங்கள்கிட்ட செல்ஃபோன் இருந்தால் மட்டுமே போதுமானது இந்த ஆன்லைன் ஜாப்ஃபேரில் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பெற முடியும் சரி ஓகே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கட்டணம் இல்லாமல் தான் அவங்க வச்சுருக்காங்க எப்படி நீங்கள் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மெயில் ஐடி நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது திருச்சி மாவட்டத்தோட வேலைவாய்ப்பு மையத்தோட மெயில் ஐடி இந்த ஜாப்ஃபேருக்காக கொடுத்துருக்குறாங்க அதில் உங்களோட அப்டேட்டட் பயோடேட்டா அதாவது கரிக்குளம் விட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பற்றிய சுய விவரங்களை ஒரு டாக்குமெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் ரெசியூமை அந்த மெயில் ஐடி என்ன மெயில் ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த மெயில் ஐடியை நான் கொடுத்துருக்கேன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வீடியோவுக்கு ரைட் சைடில் கீழே ஒரு ஆரோ மார்க் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடி இருக்கும் அதுக்கு உங்களோட பயோடேட்டாவை சார் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு அப்ளை ஃபார் த ஆன்லைன் ஜாப் ஃபேர் அப்படின்னு நீங்கள் போட்டு அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கோ ட்ராக் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும் அந்த மெயிலோட சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜாஃபர் அப்படின்னு நீங்க போட்டு அனுப்புங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வெறுமனையாக சப்ஜெக்டோ மெசேஜோ போடாமல் அட்டாச்மெண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா எதுக்கு அனுப்புனீங்க அப்படின்றதே அவங்களுக்கு புரியாது ஸோ ப்ராப்பரா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனை இமெயில் மூலயமா அவங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க சரி கடைசி நாள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாகவே கொடுத்துருக்காங்க நாலாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது அதாவது ஃபோர் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்றத லாஸ்ட் டேட் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க ஆன்லைன் இன்டர்வியூ எப்படி நடக்க போகுது அப்படின்றத பத்தி கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை நீங்க உறுதிப்படுத்திக்க முடியும் அப்படின்றது உண்மையாவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத பதிவு செய்யறேன் இதை பத்தி மேலும் தகவல்கள் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டது அப்படின்னா அந்த அரசு அலுவலகத்தோட காண்டாக்ட் நம்பர் அதாவது இந்த ஜாஃபர் யார் காண்டக்ட் பண்றாங்களோ ஆன்லைன் மூலிமா அந்த டிபார்ட்மெண்டோட காண்டாக்ட் நம்பர் ஒரு லேண்ட்லைன் நம்பர் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒரு மொபைல் ஃபோன் நம்பர் இது மூணுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு கீழே அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கிளாரிஃபிகேஷனை கேட்டுக்கோங்க உடனடியாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலை வாய்ப்பை உங்களுக்கானதை தட்டிச் செல்லுங்கள் எப்பயுமே வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறத விட வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் பெற முடியும் அப்படின்றத மனசுக்குள்ளே வைங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனலில் பதிவு செய்யக்கூடிய அத்தனை வேலைவாய்ப்பு தகவல்களும் அந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்களோ அந்த கம்பெனியை சார்ந்தவங்களோ நேரடியாக நம்மக்கிட்ட கொடுக்கும் பட்சத்தில் மட்டும் தான் நம்ம பதிவு செய்யறோம் அப்படின்றத தெளிவாட்டு மீட் பண்றேன் மேலும் இந்த வேலை வாய்ப்புக்காக போய் பயனடைய வேண்டி நீங்கள் யாருக்காகவும் எந்த இடத்துலயும் ஒரு ரூபா கூட கொடுக்க வேண்டாம் உங்களோட திறமைக்கு மட்டுமே வேலை அப்படின்றது சொல்லிட்டு முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்